ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொளியில் தமிழ்நாட்டினுடைய தேனி, கம்பம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மலையடிவாரத்தின் ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு தமிழ் குடும்பத்திற்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் ஒரு குடும்பத்தில் பிறந்த 5 வயது பெண் குழந்தை இறந்த பின்பு ஆவியாக உலா வந்து அதற்கு பின்பு அந்த இனப்பிரிவுக்கு குலதெய்வமாக மாறிய திகில் நிகழ்வுங்க. ஸோ இன்றைய காணொளியும் சுவாரஸ்யம் மற்றும் அமானுஷ்யம் குறையாம அப்படியே இருக்க போகுதுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வு நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ள போலாம். இந்த சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தேனி, கம்பம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு பழங்குடியின தமிழ் குடும்பத்தில் நடந்த திகில் நிகழ்வுங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சம்பவம் 1980 to 1985 காலகட்டத்தில் நடந்ததுங்க. அப்படி இருக்கும்போது அந்த தேனி கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலையடிவாரத்தின் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் 5 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இருந்திருக்குங்க. அவங்களுடைய பெற்றோர்களை பொறுத்தளவு அப்பா என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மலையடிவாரத்தின் ஓரத்தில் அமைந்துள்ள காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் குடிசை அமைத்து மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு இருந்திருக்காருங்க. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த கர்ப்பிணி காலகட்டத்தில் அவங்களுடைய மனைவி உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி ரொம்ப சோகமாக இருந்திருக்காங்க. அதற்கடுத்து கடைசியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மருத்துவமனையில் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நபரினுடைய மனைவிக்கு பிளட் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. கடைசியாக அந்த கேன்சர் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்மணியை மருத்துவமனையில் எடுத்து போய் சேர்த்தும் போது குழந்தையை வந்து பார்த்தீங்கன்னா பிரசவமாகி பிறந்துருதுங்க. அதற்கு பின்பு மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு பிளட் கேன்சர் வராத அளவுக்கு தடுப்பு முறைகள்லாம் பயன்படுத்தி குழந்தையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துறாங்க. அப்போதும் கூட குழந்தை பிறந்த பின்பும் அந்த மண்பாண்ட தொழில் ஈடுபடக்கூடிய நபரினுடைய மனைவி நல்லா தாங்க இருந்திருக்காங்க. ஆனால் உடல் சோர்வு மற்றும் அந்த உடல்நல குறைவுனால பாதிக்கப்பட்டே இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அவங்களுடைய அம்மா கொடுக்கக்கூடாது, பிளட் கேன்சர் இருக்கக்கூடிய காரணத்தினால குழந்தைக்கும் பரவ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த காரணத்தினால அந்த மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நபர் அந்த குழந்தை மற்றும் தாய் ரெண்டு பேர்த்தையும் பிரித்து டிஸ்டன்ஸ்லேயே வச்சுருந்துருக்காருங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய தொழில் மண்பாண்ட தொழில் தான், குழந்தை வேற பச்சை குழந்தை, தாய்ப்பால் கொடுக்க முடியாது, மனைவி வந்து எப்போது உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாத காலகட்டம். இப்போது பிளட் கேன்சருக்கு நிறைய மருத்துவ முறைகள் வந்தாலும் கூட இந்த 80-85 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுங்க. இந்த நேரத்தில் இந்த மண்பாண்ட தொழில் ஈடுபடக்கூடிய இந்த நபர் கடைசி வரைக்கும் மனைவியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை முடிஞ்சளவுக்கு பார்த்துக்கிட்டு, மனைவி வந்து உடல்நல குறைவோடு இருக்கக்கூடிய காரணத்தினால அப்படியே சீரியஸாக வந்து அந்த அவர் வாழக்கூடிய அந்த குடிசையில் வந்து ஓரமாக படுக்க வச்சு தாங்க பாதுகாத்து வந்துட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 4 வயது அந்த பெண் குழந்தை வளரும் போது வரைக்கும் அவங்களுடைய அம்மா வந்து உடல்நலக் குறைவு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சீரியஸ் ஆகிட்டே வந்து உயிரோடு தாங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடிக்கடி அந்த மண்பாண்ட தொழில் ஈடுபடக்கூடிய நபர்கிட்ட, அம்மாவுக்கு என்ன ஆச்சு, என்னையும் அம்மாவையும் ஏன் பக்கத்தில் விடமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்குங்க. அப்படி அழுகும் போதெல்லாம் தன்னுடைய அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா காடு மாதிரி, இவங்க பழங்குடியின மக்களில் ஒரு இடம் பிரிவு தாங்க. ஸோ காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு குடிசை அமைச்சு அங்கே இருக்கக்கூடிய களிமண்லாம் அந்த காடுகள் ஓரத்தில் நிறைய கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து அந்த மண்பாண்ட தொழில் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ இவங்க தங்கியிருக்கக்கூடிய குடிசைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாகம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாக தேவதையினுடைய புத்து கோவில் ஒன்று இருந்திருக்குங்க. அந்த புத்து கோவிலுக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவது வழக்கங்க. அப்படி இருக்கும்போது இந்த 4 வயது பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவை எப்படியாவது மீட்டெடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசையிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகக்கூடிய தூரம் தாங்க. இவங்களுடைய அப்பா கிட்ட கேட்காமையே அடிக்கடி போய் வந்து அந்த நாகம்மாவை வந்து வழிபட்டுட்டு வருவது வழக்கங்க. தன்னுடைய அம்மாவை எனக்கு உயிரோடு கொடுக்கணும், அவங்க சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை வேண்டிகிட்டே வந்துட்டு இருக்குங்க. இந்த சூழலில் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனைவி கிட்ட நான் மண்பாண்டங்கள் எடுத்து போய்
வெளி நகரத்தில் வந்து வித்துட்டு வர்றேன், சாயந்தரம் ஒரு 7 மணிக்குள்ளே வந்துடுறேன், பாதுகாப்பாக இருங்க, குழந்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மண்பாண்டங்கள் எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு போயிட்டாருங்க. அந்த நேரத்தில் அந்த நபரினுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடல்நல குறைவு இருந்தாலும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு தாங்க இருந்திருக்காங்க. சரி, அவர் வரதுக்குள்ளும் சமைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விறகடுப்பு தாங்க பெரும்பாலும் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. நெருப்பை பற்ற வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உலை, அதாவது வந்து சாப்பாட்டு உலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சாப்பாடை வந்து பொங்கி வச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த 4 வயது பெண் குழந்தை அந்த குடிசையினுடைய வெளியில் விளையாண்டுட்டு இருந்திருக்குங்க. இந்த சூழலில் அந்த நபரனுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாலை ஒரு 5 மணி 6 மணி தோராயமாக இருக்குங்க, நம்ம போய் அவுட்ரு அதாவது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. அப்போது அந்த குழந்தை இங்கே விளையாண்டுட்டு இருக்கிறத இவங்க பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. திரும்ப வரும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடிசையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு பொங்குவதற்காக நெருப்பு விறகடுப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அதில் எப்படி தீ பிடிச்சிச்சுன்னே தெரியலிங்க. குடிசை வீடு அப்படிங்கிற காரணத்தினால ஃபுல்லாக தீ பிடிச்சிருச்சுங்க. அதே நேரத்தில் குடிசைக்கு வெளியே விளையாண்டுட்டு இருந்த அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை தான் உள்ளே போய் நெருப்பு எடுத்து பற்ற வச்சிருச்சா அல்லது விளையாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியலிங்க. குடிசை வீடு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் குழந்தைய ஆவேசப்பட்டு அந்த தாய் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு அபாய குரல் ஒன்று அந்த உடல்நல குறைவோடு இருக்கக்கூடிய தாய்க்கு வந்து கேட்குதுங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேறு யாரும் கிடையாதுங்க, அந்த 4 வயது பெண் குழந்தை இருந்துச்சு இல்லையா, அந்த பெண் குழந்தை தான் அந்த குடிசை வீட்டுக்குள்ளே வெளியே வர முடியாமல் தவிச்சு அப்படியே அந்த தீயில் கருகி போய் உயிரிழந்து போயிட்டாங்க. அதற்கடுத்து அந்த குடிசை வீட்டில் தீக்கு இரையான அந்த 4 வயது பெண் குழந்தையை நினச்சி தாயும் தகப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை இறந்த பிறகு அந்த தாயினுடைய நிலைமை இன்னும் மோசமாயிருச்சுங்க. ஏற்கனவே இவங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கக்கூடிய காரணத்தினால குழந்தை இறந்த அந்த தவிப்பும் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மனநலம் குன்றி போய் பைத்தியம் முடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பொருளை பார்த்தாலும் தன்னுடைய இறந்து போன அந்த குழந்தை தான் அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அந்த குழந்தையினுடைய பேர் ஜனனிங்க, ஜனனி ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் பார்த்தா அந்த குழந்தையை நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பைத்தியம் முடித்த மாதிரி சிரிக்கிறதும் அழுகிறதும் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்ட இந்த நபரும் வந்து சோர்ந்து போயிட்டாருங்க. நம்ம குழந்தையும் பறி கொடுத்துட்டோம், கடைசியாக தன்னுடைய மனைவியும் இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இனிமேல் தொழிலில் ஈடுபட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தோடு இருந்திருக்காருங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை நினச்சி நினச்சி ஏங்கி போகிறத பார்த்து தன்னுடைய மனைவியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் ஏற்கனவே மண்பாண்ட தொழிலில் நல்ல ஒரு சிற்பியாக இருக்கக்கூடிய காரணத்தினால களிமண்ணை எடுத்து தன் இறந்து போன அந்த பெண் குழந்தையினுடைய உருவம் மாதிரியே ஒரு பொம்மையை ஒன்று அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனைவிக்கு வந்து பரிசாக கொடுக்குற மாதிரி கொடுக்குறாருங்க. அதை பார்த்தாவது ஆறுதல் அடைஞ்சு அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த நிகழ்வு வந்து கொஞ்சம் மீண்டு உருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு தான் இந்த நிகழ்வை செய்கிறாருங்க. அதே நேரத்தில் அந்த நபர் என்ன பண்ணுறாருனா, அந்த குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய களிமண்ணாலான சிலையை வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட அப்படியே எடுத்து கொடுக்கலிங்க. அதை கொடுத்தா கீழே போட்டு உடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடிசைக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஒரு பந்தல் மாதிரி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போது வேண்டுமானாலும் போய் பாப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த இடத்துல ஒரு கடவுளினுடைய சிலையை எப்படி அமைப்பாங்களோ அந்த மாதிரி அமைச்சு வச்சுருக்காருங்க. அப்படி இருக்கும்போது அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையினுடைய தாய் எப்போது பார்த்தாலும் அந்த சிலைக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அந்த இடத்தை விட்டு போவதே கிடையாதுங்க. இரவு நேரம் தூங்குவதும் அதே இடம் தாங்க. இந்த நேரத்தில் இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இன்னும் தப்பு பண்ணிட்டோமோ, குடிசைக்கு கூட உள்ளே வரமாட்டாலே, மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அந்த இடத்துலையே கிடக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த சூழலில் ஒரு நாள் நள்ளிரவு ஒரு 1:30 2 மணி தோராயமாக இருக்குங்க. இந்த மண்பாண்ட தொழிலை செய்யக்கூடிய அந்த சிற்பிக்கு ஒரு கனவு ஒன்று வருதுங்க. அந்த கனவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுடைய குடிசை வீட்டுக்கு வெளியே அமைச்சிருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய சிலைக்கும் அந்த புத்துமார் இருக்குன்னு சொல்லியா நாகம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வத்தினுடைய புற்று, அந்த புற்றுக்கும் இடையே ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட இடத்துல ஒரு குழந்தையும் ஒரு நாகப்பாம்பும் விளையாடுற மாதிரி இந்த கனவு வருதுங்க. இந்த கனவை கண்ட இந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது சாதாரணமான கனவு அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் விட்டுறாருங்க. ஆனால் அதற்கு பின்பு டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகப்பாம்பும் அந்த இறந்து போன தன்னுடைய மகளினுடைய அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா கனவாக வந்துகிட்டே இருக்குங்க. அப்போது தான் இந்த நபருக்கு ஒரு வகையான சந்தேகம் வந்திருக்குங்க. ஏதோ ஒரு விஷயத்தை அந்த நாகப்பாம்பு அதாவது தெய்வமும் தன்னுடைய இறந்து போன குழந்தையும் சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் அடுத்து இன்னொரு திகிலான நிகழ்வு ஒன்று நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மனநலம் குன்றி போய் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு பக்கத்திலேயே குடிசைக்குள்ளே வராமையே அந்த குழந்தையினுடைய சிலைக்கு பக்கத்திலேயே இரவு நேரம் படுத்திருக்காங்கன்னு சொன்னலையா, அந்த பெண்மணி திடீர்னு 1:00 2 மணி தோராயமாக எந்திரிச்சு தானே வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பேசும்போதெல்லாம் எந்திரிச்சு வெளியே போனால் அந்த குழந்தைகிட்ட இந்த மனநலம் குன்றி போன தாய் யதார்த்தமாக சில விஷயங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்தால் எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. இதில் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்திற்கு போய் ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்ட காரணத்தினால தான் இதையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கொண்டு இவர் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்படி தூங்கும்போது தான் இவருக்கு இன்னொரு
ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்குதுங்க. எப்போதும் போல இவருக்கு கனவு வராமல் இரவு நேரம் முழுவதுமே அந்த குடிசையை சுற்றி அந்த இறந்து போன பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே சலங்கை அதாவது கொலுசு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போட்டிருப்பாங்க. இரவு நேரம் முழுவதும் அந்த இறந்து போன குழந்தையினுடைய ஆன்மா வந்து அப்படியே சுற்றி வளம் வர வாரியும் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையினுடைய சிரிப்பு சத்தம் கேட்குற மாதிரியும் இவர் கேட்குதுங்க. அப்படி கேட்கும் போதெல்லாம் இவர் அரை தூக்கத்தில் இருந்திருக்காருங்க. டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சு தன்னுடைய குழந்தையினுடைய சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு உற்று கேட்கும்போது அந்த சத்தம் அப்படியே நின்றுதுங்க. இந்த நிகழ்வெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் வாழக்கூடிய அந்த காடுகள் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் இவர் குடிசையை ஒட்டி ஒரு துறவி மாதிரி இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குடிசைக்கு வந்திருக்காருங்க. அப்படி குடிசைக்கு வந்த அந்த துறவிக்கு தண்ணீர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் இந்த நபர் கையில் நீட்டி நிற்கும்போது அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா குடிசையினுடைய முன்னாடி நிற்காம அந்த இளம் குழந்தையினுடைய சிலை இருக்கிறையா அதற்கு முன்னாடி போய் அப்படியே சம்மணம் போட்ட மாதிரி உட்கார்ந்து தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து அந்த சிலை மேலே வீச ஆரம்பிச்சிருக்காருங்க. இதை பார்த்து அந்த மண்பாண்ட தொழில் ஈடுபட்ட நபருக்கு பெரிய ஆச்சரியங்க. அப்போது இது சாமி நினைச்சபடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அந்த சித்தர்கிட்ட போய் அது சாமியெல்லாம் கிடையாதுங்க, தன்னுடைய இறந்து போன குழந்தை தான், தன்னுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால இப்படி ஒரு சிலையை வடித்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. அப்படி கேட்ட உடனே அந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்பாண்ட தொழில் ஈடுபடக்கூடிய அந்த நபரை பார்த்து சிரித்து புன்சிரிப்பு காட்டியிருக்காருங்க. அதற்கு பின்பு எதற்கு சாமி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டே முட்டாள், இது வந்து உன்னுடைய இறந்து போன குழந்தையாக இருந்தாலும் இதுதான் உனக்கு குலதெய்வமே, உன்னுடைய வம்சத்தையும் உன்னுடைய இனத்தையுமே வந்து காக்கக்கூடிய தெய்வம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புன்முறுவலோடு சொல்லியிருக்காருங்க. அந்த நேரத்தில் தான் இந்த நபருக்கு தனக்கு வந்த கனவு மற்றும் அந்த குடிசையை சுற்றி இறந்து போன பெண் குழந்தையினுடைய அந்த சத்தமெல்லாம் கேட்ட நிகழ்வுகள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறவி கிட்ட சொல்ல முற்படுறாருங்க. அப்படி சொல்வதற்கு முன்பே அந்த துறவி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த குழந்தை வந்து தன் தெய்வம் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக சில விஷயங்களை வந்து உணர்த்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவராக சொல்ல ஆரம்பிச்சிருக்காருங்க. அதற்கு பின்பு தான் இவருக்கு புரிஞ்சிருக்குங்க, கண்டிப்பாக தன்னுடைய பெண் குழந்தையினுடைய ஆன்மா எங்கேயும் போகலை, தெய்வம் மாதிரி நம்மளை காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா சாமி என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிகிட்ட விளக்கத்தை கேட்குறாருங்க. அப்போது அந்த துறவி என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாயை பார்த்து அவங்களுடைய தலையில் வந்து வருடி விட்டுட்டு நீ எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த குழந்தையை வந்து தெய்வமாக நினச்சி நீ வந்து வேண்ட ஆரம்பிச்சிட்டினா உனக்கு எல்லாமே அந்த குழந்தையினுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய அந்த குலதெய்வம் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டாருங்க. அதற்கடுத்ததாக இந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த துறவி வந்து சொல்லிட்டு போன அந்த விஷயத்தை வச்சு தன்னுடைய குழந்தை குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூடிய இனப்பிரிவு நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையடி வாரத்தில் இவங்களை மாதிரியே குடிசை போட்டு வெவ்வேறு குடும்பங்கள் இருக்குங்க. அந்த குடும்பத்தார் எல்லாத்துக்கிட்டையுமே போய் தன்னுடைய குழந்தை தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் சில பேர் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன் இறந்து போன குழந்தையை நினச்சி இவனும் பித்து பிடிச்ச மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த நபர் அந்த துறவி சொன்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பி அந்த பெண் குழந்தையினுடைய சிலைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் பூமாலையை கொண்டு வந்து போட்டு சாமிக்கு பூஜை பண்ணுற மாதிரி பூஜைகள் பண்ண ஆரம்பித்தாருங்க. அப்போது அந்த குழந்தையினுடைய சிலைக்கு முன்னாடி பூஜை பண்ணிவிட்டு இவர் வேண்டக்கூடிய ஒரே நிகழ்வு என்ன அப்படின்னா உன்னையும் பறி கொடுத்துட்டேன், அம்மாவையாவது எனக்கு மீட்டு கூடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லி அந்த சிலைக்கு முன்னாடி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்காருங்க. இந்த நேரத்தில் தான் இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா உடல்நலக் குறைவில் ரொம்ப சோர்ந்து போயிருந்த தன்னுடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலிசிலிப்பு வர்ற மாதிரி பார்க்குறாருங்க. கொஞ்ச நாள் போக போக அவங்களுடைய மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக வர்றதை நோட் பண்ணுறாருங்க. அதற்கடுத்து மருத்துவமனை கூட்டு போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மருத்துவர்கள் அந்த மண்பாண்ட தொழில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு சொன்ன அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியங்க. அந்த மருத்துவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இறந்து போகக்கூடிய நபர் எப்படி வந்து மருத்துவமும் இந்த இதையெல்லாம் மீண்டு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய அனுகிரகம் தான் மீண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவருடைய வாயினாலேயே சொல்கிறாங்க. உங்களுடைய மனைவி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சிருவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்லி முடிச்சிருக்காங்க. அதற்கு பின்பு அந்த மருத்துவர் சொன்ன மாதிரியே தன்னுடைய மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேர்ந்து வந்து அதே நேரத்தில் இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை சித்த வைத்தியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. எவ்வளவோ சித்த வைத்தியம் கொடுத்தாலும் அந்த பெண் குழந்தையினுடைய சிலையை வந்து பார்த்தீங்கன்னா வேண்டி வணங்க ஆரம்பித்த பின்பு தான் அந்த தாயினுடைய ஆரோக்கியம் வந்து மீண்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்படி இருக்கும்போது அந்த இனப்பிரிவுக்கே அந்த குழந்தை வந்து எப்படி குலதெய்வமாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட இந்த நிகழ்வெல்லாம் நடந்து ஒரு 3 மாத காலகட்டத்தில் அவங்க குடும்பத்திலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இவங்களை மாதிரியே ஒரு குடிசை அமைத்து மண்பாண்ட தொழில் ஈடுபடக்கூடிய இவங்களுடைய இனப்பிரிவை சேர்ந்த ஒரு குடும்பம்ங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு தீண்டிடுதுங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கீழாநெல்லி மூலிகை செடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு தீண்டுச்சுன்னா அதுதான் யூஸ் பண்ணி மூலிகை வைத்தியம்லாம் பண்ணுவாங்க. அப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கடிக்கெல்லாம் பெருசாக ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போக மாட்டாங்க.
சித்த மருத்துவ முறைக்கு தான் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து மூலிகை வைத்தியம்லாம் பண்ணி அந்த குழந்தை வந்து மீண்டு வரவே இல்லைங்க. கடைசியாக விஷம் அதிகமாக பாஞ்சு அந்த குழந்தை இறக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த நபர் சொன்ன விஷயம் ஒருவேளை உண்மையாக இருக்கக்கூடியமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து இந்த பெண் குழந்தையினுடைய சிலைக்கு முன்னாடி வச்சு அந்த பெற்றோர்கள் வந்து மண்டியிட்டு அந்த குழந்தைகிட்ட வேண்டுறாங்க. அப்படி வேண்டும் போது இவங்களுக்கு நடந்த அதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த குழந்தை உயிரோடு இருக்கும்போது இவங்களுடைய குடிசைக்கு பக்கத்தில் ஒரு நாகப்பாம்பு புற்று ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த புற்றுலேருந்து ஒரு பாம்பு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாகப்பாம்பு அங்கிருந்து கரெக்டாக இந்த சிலை இருக்கக்கூடிய இந்த குழந்தையினுடைய சிலை இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வருதுங்க. அப்போது பயந்து போன நபர்கள் அந்த படுக்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தையும் தூக்கி சைடில் கொண்டு வந்து வைக்கும்போது அந்த நாகப்பாம்பு யாரையும் எந்த தொந்தரவும் செய்யலைங்க. நேராக போய் அந்த பெண் குழந்தையை சுற்றி அப்படியே பரமன் ஈசன் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் சுற்றி எப்படி படம் எடுக்குமோ அந்த மாதிரி படம் எடுத்துருக்குங்க. இதை பார்த்து அந்த இனப்பிரிவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு அப்போது தாங்க நம்பிக்கையே வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த குழந்தையினுடைய சிலையில் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது, அந்த குழந்தையினுடைய ஆன்மா தெய்வமாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி எல்லாருமே மண்டியிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் படம் எடுத்துகிட்டு இருந்த அந்த நாகப்பாம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட அன்றைய இரவு முழுவதுமே வந்து யாருமே தூங்காமல் பாம்பு வந்து சீண்டிடக்கூடாது அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக சில பேர் முடிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் அதிகாலை ஒரு 4:30 to 5 தோராயமாக இருக்கும்போது அந்த உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி முழிச்சு எந்திரிச்சு பேசுகிற மாதிரி அந்த இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. அதை பார்த்த பின்பு தான் அந்த பெண் குழந்தை உண்மையிலேயே தெய்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ப ஆரம்பித்தாங்க. இந்த நிகழ்வு வந்து 1980 காலகட்டத்தில் நடந்ததுங்க. அப்போதுலேருந்து இப்போது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இனப்பிரிவில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே வந்து குலதெய்வமாக வணங்குவது இந்த பெண் குழந்தையினுடைய சிலையை தாங்க. அதே நேரத்தில் அந்த பெண் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கும் நேரத்தில் ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் வச்சிருந்தாலும் கூட அந்த பெண் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நாகப்பாம்பு புற்றுல போய் வேண்டிட்டு வந்தது. அதற்கு பின்பு நாகப்பாம்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் குழந்தையினுடைய சிலையில் ஆடுன நிகழ்வையெல்லாம் வச்சு இந்த பெண் குழந்தையும் நாகம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நாகம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சே அவங்களுடைய குலதெய்வமாக வணங்கி இப்போது வரைக்கும் நடந்துகிட்ருக்குங்க. நம்ம சேனல் இருக்கக்கூடிய வீடியோஸில் நிறைய இடங்களில் இந்த குலதெய்வத்தினுடைய முறை எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கேங்க. தமிழ் இனத்தில் ஒவ்வொரு இனப்பிரிவுக்கும் குலதெய்வமாக வணங்கப்படுவது இப்படி தாங்க. ஏதாவது ஒரு நிகழ்வு மூலியமாக இப்படி வந்த அந்த உயிரோடு இருந்த நபர்கள் இறந்த பின்பு தெய்வமாக மாறின அந்த நிகழ்வை தான் நம்ம குலதெய்வமாக வணங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்குங்க. சரி, இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மண்பாண்ட தொழிலில் 1980 to 1985 காலகட்டங்களில் பழங்குடியின மக்களாக படிப்பறிவு இல்லாமல் எஜுகேஷனில் அவ்வளவு முன்னேற்றம் இல்லாமல் இருந்த அந்த நபர்களில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தாங்க கல்லூரி எல்லாம் முடித்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடியது இந்த தெய்வம் தான், இந்த தெய்வம் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வரலாற்றை மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.